சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. எடப்பாடி பழனிசாமி மதுரை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார், நேரலையில் பார்க்கிறோம். அவர் இருக்கின்ற இல்லத்திலேயே நீர் கிடைக்க வேண்டும். அதற்கு அற்புதமான திட்டத்தை நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி விட்டு அந்த திட்டத்தை துவக்கி வைத்து இன்று பணி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கோடி, ரெண்டு கோடி, நூறு கோடி, இருநூறு கோடி, ஐநூறு கோடி இல்ல, 1296 கோடி மதிப்பீட்டுல திட்டத்தை துவக்கி மதுரை மாநகர் மக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு மதுரை மாநகர மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடியுரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த திட்டம் செயல்பாட்டி கொண்டு வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல வைகை ஆற்றின் குறுக்கே சுமார் 84 கோடி ரூபாய் மதிலே தடுப்பணை கட்டி நிலத்தடி நீர் உயர்வதற்கு பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேர்ப்பதற்கு தடுப்பணை கட்டி கொடுத்துரும். மதுரை காலவாசலர்களே 55 கோடி ரூபாயிலே புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டது. மதுரை திருமங்கலத்திலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிப்பதற்கு ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிப்பதற்கும் இன்றைக்கு திருமங்கலத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டதையும் அம்மாவுடைய அரசாங்கம். மதுரை தெப்பக்குளத்தில் 40 ஆண்டு காலம் இல்லாத வகையில் நிரந்தரமாக தண்ணீர் தேங்க வழிவகை செய்யப்பட்டது அம்மாவுடைய அரசாங்கம். மதுரை நீர் ஆதாரமாக திகழும் மாடக்குளம் கண்மாய், வண்டியூர் கண்மாய், திருப்பங்குன்றம் கண்மாய் போன்ற பல்வேறு கண்மாய்கள் தூர்வாரப்பட்டதையும் அம்மாவுடைய அரசாங்கத்தில். வைகாட்டின் குறுக்கே சுமார் 32 கோடி மதிப்பீட்டில் 2 மேம்பாலங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக தென் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார். இன்று காலை விருதுநகர் மாவட்டம் திருத்தங்களிலும் மாலையில் தற்பொழுது மதுரையில் பழங்கானத்தம் பகுதியிலும் பொதுக்கூட்டங்களில் அவர் பங்கேற்று வருகிறார். நேரலையை பார்க்கிறோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.